மகாபலிபுரம்ல இருந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் நீங்க எக்ஸ்போர்ட்லாம் பண்றீங்க? உலக நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா. ஆண் கல் இருக்கு, பெண் கல் இருக்கு. பெண் கல் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கிறதுக்கு ரொம்ப பக்குவமாக இருக்கும். ஆண் கல் பார்த்தீங்கன்னா செதுக்கும் போது அந்த பக்குவங்கள் வராது, அடிக்கும் போதே உடஞ்சிரும். எல்லா சீரீஸ்லையுமே அந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு ஸ்பெஷலான ஒரு விஷயங்களையும் நான் கவர் பண்ணுவேன். மதுரையில் மல்லிப்பூ செஞ்சோம், காரைக்குடியில் வந்து காரைக்குடி வீடு பார்த்தோம், சென்னைன்னு வரும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி கவர் பண்ணுறதுக்கு. ஸோ வார வாரம் ஒன்று ஒன்று போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த வாரம் நீங்கள் பார்க்க போகிறது மகாபலிபுரம். மகாபலிபுரமில் இருக்க சில கிரனைட் தானே இது, இந்த மாதிரி தான் என்னோட பேசிக் டவுட்டே இருக்கும். அதனால் இதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. மகாபலிபுரம் வந்தீங்கனாலே முழுக்க முழுக்க நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் சிலைகள் தான். அதோட பிரம்மாண்டம், அந்த சிலையை எப்படி வடிவமைக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சிலை எதுவுமே கையில் செய்ய முடியாது, எல்லாமே வந்து மெஷின் யூஸ் பண்ணி தான் செய்கிறாங்க. ஆனால் மெஷினில் இப்படி ஒரு பர்ஃபெக்ஷன் எப்படி கொண்டு வராங்க? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்குள்ளே இருக்குது. அந்த கேள்விகள் எல்லாமே நான் என்னோடய சந்தேகங்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் தான் இந்த வீடியோவாக இருக்க போது. இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காரைக்குடி வீட்டு பிளாகுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோவும் நீங்கள் எல்லாரும் ரொம்ப பிடிச்சி பார்ப்பீங்க அப்படின்னு நம்பி ஆரம்பிக்கிறேன். ஒரு ஒரு மூணு அடியில சிலை செய்யணும்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 மாசம் ஆகும். 3 ஃபீட்னா அந்த சின்ன சிலை. கரெக்ட், சின்ன சைஸ். சின்ன சைஸ் சிலை. அது கொஞ்சம் நேரம் ஸ்லோ பண்ண சொல்லணும். 3 அடி செய்யற சில செய்யறதுக்கே 3 மாதம் ஆகும். 1.5 மாசம் ஆகும். 1.5 மாசம். 1.5 மாசம். அந்த பெரிய ஆஞ்சநேய சிலைலாம் எவ்வளவு? அதெல்லாம் ஒரு 6 மாசம் அந்த மாதிரி டைம். ஓகே. அது ஒருத்தர் செய்ய முடியாது, ஒரு 3 பேர் 4 பேர் மிக்ஸ் பண்ணி தான் செய்வீங்க. இப்போ இந்த சிலைகள்லாம் வந்து கோயிலுக்கு மட்டும் இல்லல்ல, நீங்க வெளியிலலாம்? ஆமா ஆமா, இது கோயிலுக்கு மட்டும் இல்ல, அதாவது அழகு பொருட்களாம் யூஸ் பண்றாங்க. கார்டன், ரிசார்ட், ஹோட்டல், மாதிரி பார்க் அந்த மாதிரி இடத்துக்கும் யூஸ் பண்றாங்க. இப்போ அந்த சிலை நீங்க செய்யறதுக்கு முன்னாடி வரைஞ்சிருவீங்களா? கண்டிப்பா, அது வரைஞ்சாதான் சரியான ஒரு முறையா செதுக்க முடியும். ஆமா, அது சீனியர் ஒருத்தர் ஜூனியர் இருக்காங்க, ஜூனியர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிராயிங் போட்டு கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பா செதுக்குவாங்க, அடுத்தது ஒரு ஸ்டெப் பை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு டிராயிங் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் அது கொஞ்சம் கரெக்டா எக்ஸாக்டா வரும். இப்போ ஒரு கல்லுல தான் ஒரு சிலை செய்றீங்களா இல்ல நிறைய கல்லு ஃபார்மேஷன்? நம்மளுடைய மெஷர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி ஒரு கல்லுல ஒரு சிலை தான் செய்வோம். பெரிய சைஸ் கல்லா இருந்ததுன்னா அதுக்கேத்த மாதிரி அந்த சிலையை வடிவமைப்போம். சின்ன சைஸ் கல்லா இருக்கும் போது அதுக்கேத்த மாதிரி வடிவமைப்போம். இதெல்லாம் கிரானைட் இல்ல, இது கிரானைட்டும் கருங்கல். அதாவது நம்மளுடைய பாரம்பரியங்கள், நம்ம முன்னோர்கள் வந்து இந்த கல்லுல தான் சிலை செதுக்கியிருக்காங்க. நாங்களும் அவங்கள பின்தொடர்ந்து அதே கல்லுல தான் செஞ்சுட்டு இருக்கோம். கிரானைட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். இது கொஞ்சம் அதை செதுக்கக்கூடிய பக்குவங்கள் இருக்கு, அந்த கிரானைட்டுக்கு வந்து பக்குவங்கள் கிடையாது. அது உடைக்க முடியாது, உளி உடைஞ்சிரும். உளி உடையும். இதுல வந்து அந்த செதுக்கிற பக்குவங்கள் இருக்கு. இதுல நம்மளுடைய சிற்ப சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா அளவுகோல்கள்ன்ற முறைகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு சிலைக்கும் வந்து ஒவ்வொரு அளவுகள் இருக்கு. அந்த அளவுகளை பேஸ் பண்ணி தான் இந்த சிலையோட டிராயிங்கை வந்து ஃபர்ஸ்ட் டிராயிங் பண்றோம். அந்த அளவு கல்லுல வச்சு அந்த அளவை மார்க் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் ஆமா இவ்வளவுதான் அந்த ஃபேஸ்னா ஒரு அளவு ஒரு முகம் அங்க இருந்து அந்த செஸ்ட் வரையும் ஒரு முகம் அங்க இருந்து நாபி ஒரு முகம்னு சொல்லுவாங்க அங்க இருந்து 9 கோல் 9 அளவுகள் இருக்கு ஓகே 9 முகங்கள் ஒரு ஒரு நிக்கிற சிலைனா அதுக்கு ஒரு 9 முகங்கள் 9 அளவுகள் வைக்கணும் அது அப்படி சோ அப்படி வச்சு டிராயிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதனுடைய அம்சங்கள் கரெக்ட்டா வரும் துல்லியமா வரும் இப்போ பில்லியர்ஸ் இல்லனா அதுக்கு தனியா உங்களுக்கு ஒரு தும்பிக்க வேற வருது கரெக்ட் இப்போ புத்தர்னா உங்களுக்கு கை முன்னாடி வந்துரும் இந்த வேற பெரிய சாமினா சைடுல எல்லாம் கை எல்லாம் வச்சலாம் வடிப்பீங்க கரெக்ட் அது எப்படி அந்த மெஷர்மென்ட்ஸ் நான் இப்போ என்ன கேக்குறேன்னா இதுக்கு நீங்க இந்த 9 இது டிவைட் பண்ணிட்டீங்க அதுலயே எப்படி அந்த அதுலயே அந்த 9 முகங்கள் தான் வரும் என்ன இப்போ உட்கார்ந்ததுக்கு ஒரு அளவுகோல்கள் வரும் நிக்கிறதுக்கு அளவுகோல்கள் வரும் உட்காரும்போது அதுல பாதி அளவுகள் வரும் அந்த பாதி அளவுகளை அப்படியே மார்க் பண்ணா சரியா வரும் அது அப்ப ஒரு இந்த இப்போ வேற ரெண்டு கல்ல நீங்க சேரிங்கன்னு வெச்சுக்கோங்களே எப்படி அட்டாச் பண்ணுவீங்க இதுல வந்து இந்த கல் இந்த சிலைகள்ல பாத்தீங்கன்னா ஏதோ அட்டாச்சோ ஒட்டோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இந்த சிலையோட ஒவ்வொரு சிலைக்கும் பாத்தீங்கன்னா 3000 வருஷம் 2000 வருஷம் அந்த மாதிரி ஒரு உயிர் வாழக்கூடிய சிலைகள் இது ஒட்டு அந்த மாதிரி போட்டு பண்ணா சீக்கிரமா அது பிரேக் ஆயிடும் டேமேஜ் ஆயிடும் அதனுடைய வேல்யூ வந்து கிடையாது அதனால இந்த சிலையில பொறுத்தவரை நாங்க எந்த ஒட்டும் வச்சு செய்ய மாட்டோம் ஒரே கல்லுல எந்த சிலை செஞ்சாலும் முழு கல்லுல மட்டும்தான் சிலையா ஆமா அப்ப அந்த பிள்ளையார்லாம் கூட நீங்க முழு கல்லு எல்லாமே ஒரே கல்லு தான் ஒரே கல்லு எடுத்து செதுக்கினது தான் அப்ப அந்த தும்பிக்கைக்கு இதுக்கு நடுவுல நீங்க எல்லastype எது பண்ணாலும் உடைச்சி எடுக்கிறது தான் ஒரே கல்லு தான் நீங்க வெச்சிருக்க எந்த சிலையிலுமே கண்ணு பெருசா திறந்திருக்காது கரெக்ட் கரெக்ட் அதாவது கண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலையில உள்ள எல்லா அம்சங்களையும் செதுக்கி எடுத்துருவோம் கண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா அதை முறப்பிரகாரம் என்னன்னா இங்க சிலை செதுக்கும் போது கால் கைகள்லாம் மேல படும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கே அதை பண்ணுறது கிடையாது கோயிலில் எதுவுமே முறப்பிரகாரம் அதை ஒரு பூஜை பண்ணி அந்த நெல் தானியங்கள் தண்ணிலாம் வச்சதுக்கு அப்புறம்தான் அதை மக்களுடைய மத்தியில் மட்டும்தான் அந்த கண் திறக்கிறத வந்து திறப்போம் அதான் இங்கே நான் அதுதான் கேட்கணும்னு நினச்சேன் ஏன்னா சாமி சிலை காலில் உட்காந்து தான் நம்ம கரெக்ட் கரெக்ட் மிதிப்படுது கையில் மேலெல்லாம் ஏற்றுறாங்க அதனால வந்து கண்டிப்பாக அது கோயிலில் வச்சு தான் அந்த கண் திறக்கிறத வந்து ரொம்ப விசேஷமாக பண்ணுவோம் அப்போ தான் உங்கள் சாமியாக நம்ம ஆகிறாங்கன்ற மாதிரி கரெக்ட் கரெக்ட் அதாவது கோவில் சிலைனா ஒருவேளை இந்த அலங்கார சிலைகள்னா ஒரு வேலையா இல்லை வந்து அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலையோட நுணுக்கங்களை பொறுத்துதான் விலை ஒவ்வொரு சிலை இவ்வளவு உயரம் இருக்கு இதுவும் இதுவும் ஒரே விலை எல்லாம் கிடையாது ஒரு சிலையில வந்து பாத்தீங்கன்னா அம்சங்கள் நிறைய இருக்கும் நுணுக்கங்கள் அதிகமா இருக்கும் அப்ப அப்படி அந்த சிலையோட வேல்யூ பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் ஒரு சிலையில வந்து நுணுக்கங்கள் கம்மியா இருக்கும் அந்த சிலையோட வேல்யூ வந்து கம்மியா இருக்கும் ஒரே மாதிரி ஆயிட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலைய முடிவு செய்ய முடியாது அதனுடைய நுணுக்கங்களை வச்சுதான் அந்த சிலையோட முடிவு செய்யறது ஒரு 5 அடி சிலையில ஒரு 2 மாசமும் செய்யலாம் ஒரு 4 மாசமும் செய்யலாம் அப்போ 2 மாசம் செஞ்சால் 1 லட்ச ரூபாயிலேயே முடிக்கலாம் 4 மாசம் செய்யும்போது 2 லட்ச ரூபாய் ஆகும் அப்போ அதனுடைய விலை வந்து அதிகமாகும் அந்த நுணுக்கத்துக்கு தான் காசு எங்ககிட்ட வர கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் எனக்கு இவ்வளோ நுணுக்கங்கள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய நுணுக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த விலையை வந்து நாங்கள் கோட் பண்ணி கொடுக்கறது மகாபலிபுரம்ல இருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறீங்க உலக நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா இங்கே எப்படி கோயில் நம்ம கோயில் சாமி கும்பிட்றோமோ பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி அங்கே நிறைய பண்ணிட்டுருக்காங்க மலேசியா சிங்கப்பூர் இலங்கை அங்கெல்லாம் நிறைய கோயில்கள் இருக்குது இங்கேருந்து அதிகமாக போகிறது அங்கே தான் மலேசியா சிங்கப்பூர் மொரிஷியஸ் அது போல் நாடுகள் கல்லுலேயே வெரைட்டிஸ் இருக்குது ஆண் கல் இருக்குது பெண் கல் இருக்குது கரெக்ட் பெண் கல் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கிறதுக்கு ரொம்ப பக்குவமாக இருக்கும் ஆண் கல் பார்த்தீங்கன்னா செதுக்கும் போது அந்த பக்குவங்கள் வராது அடிக்கும் போதே உடஞ்சிரும் அதனால் வந்து ஆண் கல்லில் வந்து சிலை செதுக்க முடியாது பெண் கல்லில் தான் சிலை செதுக்கும் அது ஒரு சிலையை கல்லை எடுத்து உடச்சி பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் அது அது என்ன பக்குவங்கள் கரெக்ட் அது என்ன பக்குவமாக இருக்கா செய்ய முடியுமா அப்படின்னு தெரிஞ்சிடும் ஸோ அந்த பக்குவங்கள் உள்ள கல்லில் மட்டும் தான் சிலை செய்யும் அதாவது ஒரு பாறையில இருந்து தானே அந்த கல் எடுப்பீங்க கண்டிப்பாக ஒரே ஆண் கல் பெண் கல் தான் வித்தியாசம் இல்லை அந்த ஒரு கல் அந்த அந்த ஒரு கல்லுலேருந்து ஒரு 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 பீஸ் எடுத்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அதனுடைய கலரும் அதனுடைய ஸ்டோனோட கலரும் அதனுடைய இதுவும் தெரிஞ்சிடும் ஹார்டு அந்த செதுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஹார்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கடுசாக இருக்கும்னு சொல்லுவாங்க பெண்கள் அந்த பக்குவங்கள் வரும் உளியை வச்சு செதுக்கும் போது அந்த அது அது நமக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த உளியால் செதுக்கும் போது அது சப்போர்ட் கொடுக்கும் உடையாமல் வரும் அந்த நுணுக்கமாக வரும் அந்த ஆண் கல்னு சொல்லும்போது அந்த நுணுக்கங்கள் வராது டக்குன்னு உளியும் உடஞ்சிரும் அந்த இடமும் உடஞ்சிரும் செதுக்கிற இடமும் உடஞ்சிரும் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு சிலையை நீங்கள் செதுக்கவே ஆரம்பிக்கும் கண்டிப்பாக 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 இதெல்லாம் பார்த்து தான் செதுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எங்கன்னா கற்றுக்கிட்டீங்க இல்லை நான் நம்ம மகாபலிபுரம் தான் என்னுடைய எனக்கு வந்து குருநாதர் வந்து பாஸ்கர்ன்ற ஒரு சபதி அவர் நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் எத்தனை வருஷமா அவர்கிட்ட நான் ஒரு ஒரு 10 வருஷம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்புறம் நான் சொந்தமாக தனியாக வச்சு செதுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நாங்கள் இந்த சிற்பக்கலை கூட வச்சு ஒரு 15 வருஷம் ஆகுது
எங்ககிட்ட ஒரு 30 பேர் சிற்பிகள் இருக்காங்க இங்கே வந்து அவங்களுக்கு ட்ரெய்னிங் கொடுத்து அவங்களுக்கு இங்கே வர்க் கொடுத்துட்டு இருக்கோம் இங்கே வந்து கத்துக்கலாம் இங்கே கத்துக்கிட்டாங்க இங்கே ட்ரெய்னிங் கொடுத்து இப்போ இங்கே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க மாசம் 25000 30000 ரூபாய் சம்பளம் வரையும் வாங்கிட்டு இருக்காங்க எவ்வளவு நாள் அதாவது உங்களுக்கு கண்டினியூஸா வர்க் இருக்குமா கண்டினியூ வர்க் இல்ல எப்பவுமே கண்டினியூ வர்க் இருக்கு வெளிநாட்டுல அதாவது சென்னையில இல்லாம வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க கால்லயே ஃபைனலைஸ் பண்ணிடுவீங்களா இல்ல உங்களுக்கு நேரா வந்து தான் அந்த சிலையோட ஆல்ரெடி இப்போ மலேசியா சிங்கப்பூர்ல இருக்காங்க ஒரு கஸ்டமர் எங்ககிட்ட கோட்டேஷன் கேக்குறாங்கன்னா ஆல்ரெடி எங்களுடைய சிலைகள் வந்து செதுக்கி அந்த அங்க அங்க ஒரு கோயில இருக்கும் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கும் அதனால அந்த மாதிரி வர்றதுதான் அப்படி இல்லைன்னா அவங்க டைரக்டா இந்தியாவில வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மாமல்லபுரத்தை சுத்தி பார்க்கும்போது எங்க சிலைகள் நல்லா இருக்குதோ அந்த ஷாப்ல ஆர்டர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் செதுக்கி அங்க இருந்து இங்க இருந்து செதுக்கி அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது இதெல்லாம் எக்ஸ்போர்ட் எல்லாம் ஷிப்ல தான் எக்ஸ்போர்ட் வந்து ஷிப்ல பண்றது என்கிட்ட ஒரு 30 பேர் வேலை செய்றாங்க எங்க கம்பெனில 30 பேர் வேலை செய்றாங்க ஒண்ணுமே எதுமே தெரியாம வந்தாலும் நீங்க சேர்த்துக்கிறீங்க கரெக்ட் எதுமே தெரியாம வந்தாலும் நாங்க சேர்த்துக்கறோம் உங்களுக்கு ஒரு ஒரு 6 7 வருஷத்துல ஒரு ஒரு சிறந்த சிற்பியா உருவாக்கி கொடுப்போம் எல்லாமே சொல்லி கொடுத்துறோம் ஆமா எல்லாமே சொல்லி கொடுப்போம் மகாபலிபுரத்துல இந்த சிலைகள் இந்த தொழில் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் இருக்கும்மா இந்த தொழில் இந்த தொழில் வந்து பல்லவராஜா நரசிம்ம பல்லவன் அவங்க காலத்துல ஆரம்பிக்கப்பட்ட கலை இது அவங்களை பின்பற்றி தான் எங்களுடைய முன்னோர்கள் வந்துட்டு இருக்காங்க எங்களுடைய எங்க முன்னோர்களை பின்பற்றி நாங்க வந்துட்டு இருக்கோம் சோ காலங்காலமா இங்க காலங்காலமா இந்த தொழில் இங்க போயிட்டு இருக்கு அப்ப ஆனா மாமல்லபுரத்துல இருக்குறது எல்லாமே பாறை வேற கல் இல்லையா அங்க செதுக்கி இருக்கிற கரெக்ட் அதே மாதிரி கல்லு தான் அது வந்து பழசா இருக்கிறதுனால கலர் கொஞ்சம் மாறி இருக்கு வேற மாதிரி தெரியுது இதே ஒரு நம்ம மாவட்டத்துல எடுக்கிற கல்லு தான் இது ஒரே ஒரே கல்லு தான் கல்லு எல்லாம் எங்க எடுக்கிறீங்க அதான் நான் கேட்கணும் இது வந்து இங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில இருந்து எடுக்கிறோம் இருக்கு அவங்களுக்கு அதாவது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும்ல உங்களோட ஸ்பெஷாலிட்டி எங்களோட கடையில் பார்த்தீங்கன்னா புதுசான ஸ்பெஷாலிட்டி நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி காலங்காலமாக பின்பற்றி இருந்தது சிற்ப சாஸ்திரமும் கோயிலில் வைக்கிற பாரம்பரியமாக சிலைகள் தான் அதிகமாக செஞ்சிட்ருக்காங்க இப்போது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி மாடர்னான சிற்பங்கள் மாடர்ன் ஆர்ட் இந்தியன் ஆர்ட் வெஸ்டர்ன் ஆர்ட் அந்த மாதிரி உண்டான சிற்பங்களும் எங்கள் ஷாப்பில் செஞ்சிட்ருக்கோம் உதாரணத்துக்கு ஒரு வித்தியாசமாக கம்ப்யூட்டர் பார்க்குற மாதிரி கணேஷா லேப்டாப் பண்ணுற மாதிரி கணேஷா சிற்ப சாஸ்திரத்துலேயும் கோயில்கள்லையும் இல்லாத புதுவிதமான சிலைகள்லாம் இங்கே இப்போதைக்கு வடிச்சிட்ருக்கோம் இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உண்டான சிலைகள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வீட்டுக்கு சிலை வாங்க வராங்க கோயில் சிலைகள்னா பிரம்மாண்டங்கள் நிறைய இருக்கும் வீட்டுக்கு சிலைகள் வேணும் அப்படின்னு வரும்போது ஒரு மினிமம் பட்ஜெட் எவ்வளோ இருக்கும் மினிமம் ஒரு 1.5 அடி 2 அடி அப்படின்னு சொல்லும்போது ஒரு 15000 கொஞ்சம் 10000 அந்த மாதிரி பட்ஜெட்டில் புத்தர் சின்ன சின்ன விநாயகர்கள் அந்த மாதிரி இருக்கு வீட்டு வாசல்ல வீட்டுக்கு வாசப்பில்ல வாசடி வாசப்பில்ல வைக்கிற மாதிரி புத்தர் சிலை விநாயகர் சிலை அந்த மாதிரி பட்ஜெட்ல இருக்கு சூப்பர் அதாவது 10000ல இருந்தே நம்ம செய்ய முடியும் கரெக்ட் கரெக்ட் ஏன்னா 10000ல செஞ்சாலும் ஒரு 10 நாள் ஆகும் ஒரு 2 ஃபீட்ல ஒரு விநாயகர் சிலை செய்யறோம் ஒரு 2 ஃபீட்ல ஒரு புத்தர் சிலை செய்யறோம்னா ஒரு 10 நாள் 8 நாள் அது ஆகும் அப்படி செய்யும் போது மட்டும் செஞ்சாதான் அந்த நுணுக்கங்களும் அந்த அம்சங்களும் கரெக்டா வரும் இருக்கிறதுலே கஷ்டமான சிலை செதுக்கிறது எந்த சிலை அப்படின்னு எதனா ஒரு சிலையாவது இருக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுற சிலைகள் அப்படி எல்லா சிலையும் கஷ்டம்தான் ஸோ நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நம்மளோட நம்ம ரொம்ப ஹாப்பியாக செய்யும் போது எந்த சிலை செஞ்சாலும் அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கஷ்டமாக செய்யும் போது மட்டும்தான் எந்த வேலையும் கஷ்டமாக தெரியும் ஸோ நம்ம ரொம்ப ரசித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணால் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நல்லாயிருக்கும் அது அது ஒன்றும் கஷ்டமாக தெரியாது இல்லை ஒரு சில சிலை அதாவது நான் எப்படி கேட்குறேன்னா இந்த வடிவு க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் வடிவம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு எதுவுமே இல்லையா பிள்ளையார் ரொம்ப கஷ்டமா இல்லை முருகர் ரொம்ப கஷ்டமா அப்படி கேட்குறேன் ரொம்ப ஒர்க்லோட ஓகே ஓகே விநாயகர் எனக்கு தெரிஞ்சு விநாயகர் ரொம்ப கஷ்டம் தான் விநாயகர் எல்லா சிலையை விட விநாயகர் கொஞ்சம் வித்தியாசமானது விநாயகர் சிலை வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா அவருக்கு தனித்தனி ஷேப் இருக்குமே கரெக்ட் கரெக்ட் ஆமா ஆமா அது விநாயகர் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கடுமையான ஒரு வேலைகள் நுணுக்கங்கள்லாம் வித்தியாசமா வரும் இப்போ உங்ககிட்ட வெறும்ன கற்சிலைகள் மட்டும் தான் இருக்கா இல்ல பிரான்ஸ் அந்த எங்ககிட்ட எல்லாமே எல்லாமே இருக்குமா எங்ககிட்ட வந்து வுட் இருக்கு ஸ்டோன் இருக்கு மார்பிள் இருக்கு
பிராஸ் இருக்கு, பிரான்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு எங்ககிட்ட. எல்லா சிலையோட அம்சங்கள் எது கேட்டாலும் எங்க ஷாப்ல இருக்கு. அப்ப அந்த சிலைகளும் நீங்க செய்றீங்களா இல்ல அதெல்லாம்? ஆமா நாங்களே செய்றோம். இப்ப மாமல்லபுரத்துல பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே கத்து கொடுக்குறாங்க. வுட் கத்து கொடுக்குறாங்க, ஸ்டோன் கத்து கொடுக்குறாங்க, பிராஸ் கத்து கொடுக்குறாங்க. மாமல்லபுரத்துல இந்த சிற்ப காலேஜ்ல எல்லா இதும் கத்து கொடுக்குறாங்க. கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஆர்ட்ஸ் காலேஜ் வச்சிருக்காங்க. ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு இங்க மாமல்லபுரத்துல. ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, டிகிரி டிப்ளமோ ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச கேள்விகளை கேட்டேன், அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. உங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும் இல்ல? ஓரளவுக்கு இது ஒரு நல்ல பிளாகா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மகாபலிபுரம் வந்தீங்க அப்படின்னாலே இங்க சுத்தி சுத்தி நம்ம பாக்குற விஷயங்கள், இதை பத்தி ஒரு பேசிக் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றனாலதான் நான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த விஷயம் நிச்சயமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருந்திருக்கும், எனக்கும் நிறைய கேள்விகள் இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நிச்சயமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் டேஸ்டி வித் மீ கிருத்திகா.